வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கார புட்டு தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நான் ராகி மாவு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கால் கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா சர்க்கரை சேர்த்து கூட இது பண்ணிக்கலாம். நான் வந்து காரத்துக்காக தான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நிறைய நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு பிசைகிறது மாவு மாதிரியும் இருக்கணும், பிடிச்சா பிடி வர மாதிரியும் இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நல்லா கையில் அமுத்தி விட்டு பிசைங்க, அப்போ தான் தண்ணி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பசை தெரியும். ஸோ இந்த அளவுக்கு ஷேப் வரணும், அப்போ தான் அது நல்ல ஓரளவுக்கு பிடி வர மாதிரி இருந்தால் தான் அது வந்து புட்டு செய்கிறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இதை வேக வைக்கணும். அதுக்கு இட்லி பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் தண்ணி ஊற்றிட்டு மேல் தட்டத்தில் நம்ம ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது நீங்கள் நல்லா அமுத்தி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா அந்த வெந்த ஆவியில் ஸோ இந்த மாதிரி தண்ணி எல்லா பக்கமும் பட்டு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சுட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தாளிக்கிறதுக்கு காரம் போடுறதுக்காக. ஸோ தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு சீரகம் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டோம். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இது வந்து லைட்டாக இந்த மசாலா வேகிறதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்து கிளறிக்கோங்க. ஸோ இது ஹெல்த்தியும் கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு